புத்தளம் மதுரக்குழிய முக்துடுவாவ பிரதேசத்தில் நோய்களை குணப்படுத்துவதாக கூறப்பட்ட இடத்தில் வழங்கப்பட்ட நீரினை பெருகிய பெண் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். முந்தளம வில்பத்து பகுதியை சேர்ந்த ரேணுகா இந்திரகாந்தி என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 35 வருடங்களாக மத்திய கிழக்கு நாடுகளில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வந்த இவர் கடைசியாக துபாயில் பணிபுரிந்து வந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சில வாரங்களுக்கு முன் இலங்கைக்கு நாடு திரும்பிய குறித்தவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததால் குணமடைய இந்த இடத்திற்கு சென்றதாக உறவினர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். இதன் போது போதர்களில் அழைக்கப்பட்ட சில தண்ணீர் வகைகளை குடிக்க கொடுத்ததாகவும் பின்னர் உடல்நிலை மோசமாகி அவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் கடுமையான சுவாச கோளாறு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.